மகிழ்வான வாழ்க்கை ஜனவரி 20. இறை பேராற்றல் உணர்வு என்ற சிந்தனையை இன்று பார்ப்போமா? நாம் எதிர்பார்க்கிறத விட நம்ம வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக அமைய வேண்டுமென்றால் அதுக்கு ஒரு ரகசியம் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன். அது இறை சிந்தனை மூலமாக எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷமாகும். அது என்னென்னா, ஒவ்வொரு நொடியும் கூட இறை சிந்தனையிலையும் விழிப்பு உணர்வோடையும் நாம் இருக்க வேண்டும். இதனால் கைகண்ட பலன் நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முழுமையான அர்த்தத்தை நான் புரிந்து கொள்ளுகின்றேன். எப்போ என்னுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக ஆகின்றதோ அப்பொழுதே நான் மகிழ்ச்சியை பெற்றுவிடுகின்றேன். நாம் எதையாவது பெறுவதன் மூலமாகத்தான் மகிழ்ச்சியை அடைகின்றோம், அல்லது எதையாவது இழக்கும்பொழுது நாம் மகிழ்ச்சியை இழக்கின்றோம் என்பது சத்தியமல்ல. நிதர்சனமான உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு நொடியிலும் கூட இறை சிந்தனை மற்றும் விழிப்புணர்வு. விழிப்புணர்வு என்பது நான் யார், எனது ஸ்ட்ரென்த், எனது வாய்ப்புகள் என்ன என்பதை பற்றி நான் அந்த ஒரு ஃபோக்கஸில் இருப்பது தான். இதில் இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடத்துபவனை எப்போ நாம் முழுமையாக சார்ந்திருக்கின்றோமோ அப்போ நடப்பவைகள் அனைத்துமே நன்றாக நடக்கின்றன. ஏனென்றால் இறைவனை வந்து படைப்பவர் என்று கூறுகின்றோம். நாமெல்லாம் படைப்புகளாக இருக்கின்றோம். அது மனித ஆத்மாக்களாக ஆனாலும் சரி, அல்ல இயற்கையான இந்த உலகமானாலும் சரி. ஆக படைப்பவரை நாம் முழுமையாக சார்ந்திருக்கும் பொழுது, அவருடைய வழியின்படி நாம் நடக்கும் பொழுது, நமது பொறுப்பை அவரிடம் அர்ப்பணம் செய்து விடும் பொழுது, எனக்கு நடப்பவை அனைத்துமே நல்லதாகவே நடக்கின்றது. இது தினசரி வாழ்க்கையினுடைய ஒரு உண்மையாகும். இன்னொரு விஷயம் நாம் பார்த்தோன்னாக்கா, இந்த உணர்வு, இறை உணர்வு என்பது எதிர்பார்ப்புகள் இன்றி, நிபந்தனைகள் இன்றி அனைவருக்கும் அன்பு செலுத்த ஆதாரமாக இருக்கின்றது. ஏனென்றால் எப்போ இந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்கின்றோமோ, நாம் உயிர்கள், இந்த உடல்கள் அல்ல, அனைவரும் உயிர்கள், அனைவரும் ஒரு இறைவனுடைய குழந்தைகள், காட் இஸ் ஒன் என்று கூறப்படுகின்றது. ஆக நாம் அனைவரும் ஒரு தந்தையினுடைய குழந்தைகள். ஆக நம்முள் ஒரே ஒரு சம்பந்தம்தான் இருக்கின்றது, சகோதரர்கள் என்று. ஆக இந்த இறை பேராற்றலை நாம் அறிந்து கொள்வதின் மூலமாகத்தான், புரிந்து கொள்வதின் மூலமாகத்தான், அவரை என்னுடைய சர்வ சம்பந்தியாக ஏற்றுக்கொள்வதின் மூலமாகத்தான் எனது வாழ்க்கை மிக இலகுவாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் ஆகிவிடுகின்றது. ஏனென்றால் எந்த சூழலிலும் சரி, எந்த நேரத்திலும் சரி, எந்த பிரச்சனைகளிலும் சரி, என் கூடவே இறைவன் இருக்கின்றார், இறைவன் துணையுடன் நான் இருக்கின்றேன் என்ற அனுபவம் ஒன்று போதாதா நம்மளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு? ஆக வாழும் கலையை கற்றுக் கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலான இறைவனை, அவருடைய உறவு முறைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாகின்றது. இந்த இறை பேராற்றல் தன்னுடைய அறிமுகத்தை தானே கொடுக்கின்ற இந்த காலகட்டத்தில், 5000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நமக்கு இந்த சத்தியம் சிவம் சுந்தரமான இறைவனின் பேராற்றல் நமக்கு நன்கு விளங்குகின்றது. ஏனென்றால் அவருக்கென்ற ஒரு பாத்திரத்தை, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை உலகத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் இறைவனை மகிமை பாடும்போது பல விதமாக பாடுகின்றோம். குறிப்பாக பதீத்தமானவர்களை பாவனமாக ஆக்கக்கூடியவர் என்று கூறுகின்றோம். துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர் என்று கூறுகின்றோம். அவர் அனைத்தையுமே நமக்கு வாரிசுகளாக ஆக்கி வரதானங்களின் மூலமாக பாலனையும் செய்கின்றார். அவர் நமக்கு அனைத்தையுமே எப்படி கொடுக்க வேண்டுமோ, எப்போது கொடுக்க வேண்டுமோ, எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அதை அவ்வாறே கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் அவரை வள்ளல் என்று கூறுகின்றோம்.
நமது நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் கூட நாம் அவருக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அந்த கிராட்டிடியூட், நன்றி உணர்வு என்பது மிக மிக அத்தியாவசியமானது. உதாரணமாக, ஒரு பணத்தை கொடுத்து ஒரு அரிசி வாங்குகின்றார்கள் என்றால், நான் இந்த பணத்தின் கொடுப்பதன் மூலமாக இதை பெறுகிறேன் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அதன் பின்னால் யாரோ ஒருவர் வெயிலிலே உழைத்திருக்க வேண்டும், அவர் அந்த நெல்லை உற்பத்தி செய்திருக்க வேண்டும், அதை வியாபாரியிடம் விற்றிருக்க வேண்டும், அவர் அதை அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் செய்திருக்க வேண்டும். அது இப்பொழுது உங்களுக்கு கடையிலிருந்து கிடைக்கின்றது. ஆக ஒன்றன்பின் எத்தனை பேருடைய பங்களிப்பு என்பது இருக்கின்றது. இந்த இறை பேராற்றலை நாம் நன்றி கூறுவது ஒவ்வொரு நிமிடமும் அத்தியாவசியமாகின்றது. இதற்கு எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகின்றது. ஒரு பணக்காரன் தன்னுடைய ஜன்னல் வழியாக ஒரு ஏழையை பார்க்குறான். அப்போ நினைக்கிறான், தேங்க் காட், கடவுளே உனக்கு நன்றி, நான் ஏழையா இல்லை என்று. அந்த ஏழை ரோட்டில் பார்க்குறான், ஒரு ஆஸ்பத்திரிக்கு முடியாத ஒரு நோயாளி போயிட்டுருக்கான். அப்போ சொல்கிறான், தேங்க் காட், கடவுளே உனக்கு நன்றி, நான் வந்து நோயாளியாக இல்லை என்று. அந்த நோயாளி தன்னுடைய படுக்கையில் இருக்கும்போது ஜன்னல் வழியாக பார்க்குறான், ஒரு பிணத்தை கிரெமட்டரிக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. அவன் சொல்கிறான், கடவுளே உனக்கு நன்றி, நான் இன்னும் சாகலை அப்படின்னு சொல்கிறான். அந்த பிணம் மட்டும்தான் இறைவனுக்கு நன்றி சொல்லாது, மற்ற எல்லாருமே சொல்லுகின்றார்கள். ஆக நாமும் கூட பிணமாக இருக்கின்றோமா என்ன? ஏன் இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவதில்லை? நாம் ஒவ்வொரு நொடியும் கூட இந்த மனித வாழ்க்கைக்காக இறைவன் நமக்கு கொடுத்ததற்காக நாம் நன்றிகளை கூறவே வேண்டும். ஆனால் எப்போ நாம் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கின்றோமோ, இல்லை அதிகமாக எதிர்பார்ப்பை கொள்கின்றோமோ, அப்போ தான் ஏமாற்றங்களை அடைகின்றோம். நீங்கள் இந்த உடலினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் எடுத்துக்கிட்டால் கூட அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணாலே போதும், இறைவனுக்கு நீங்கள் மனமாற இதயபூர்வமாக நன்றியை கூறிக்கொண்டே இருப்பீர்கள். கண்ணை எடுத்துக்கிட்டோம், அதனுடைய காரியங்கள் எப்படி நடக்கின்றன, அதனுடைய ஆராய்ச்சியில் பல உண்மைகள் வெளிப்படுகின்றன. அதில் லாங் சைட்டும் இருக்குது, ஷார்ட் சைட்டும் இருக்கின்றது. அது பார்க்கும்போது தலைகீழ தான் பார்க்குது, ஆனால் நம்மளுடைய பிரெயின் அதை நேராக்கி நமக்கு காட்டுது. ஆண்களுடைய கண்களுக்கும் பெண்களுடைய கண்களுக்கும் கூட வித்தியாசம் இருக்குது. இதில் என்ன வித்தியாசம் நீங்கள் நினைக்கலாம். நாம் பார்க்கும்போது, அதாவது ஆண்கள் பார்க்கும்போது 100 டிகிரி வரைக்கும் தான் பார்க்க முடியும். சென்ட்ரல்லேருந்து இந்த பக்கம் 50, அந்த பக்கம் 50. ஆனால் அதே ஒரு பெண்ணானவர் இந்த பக்கம் 90, அந்த பக்கம் 90, 180 டிகிரியில் அவங்களால பார்க்க முடியும். ஆக ஒரு கண்ணுக்கே அப்படின்னா இதே தெரிஞ்சுங்க, அது எப்பொழுதுமே செயலாற்றி கொண்டு இருக்கின்றது. என்று நாம் பிறக்கின்றோமோ, என்று நாம் இந்த சரீரத்தை விடுகின்றோமோ, அது வரைக்கும் ஒரு வினாடி கூட அது தன்னுடைய செயலை இழப்பது இல்லை. அப்படி அது தன்னுடைய செயலை இழந்துருச்சுன்னா நமக்கு மரணம் ஜெயித்து விடுகின்றது. ஆனால் நம்ம கேட்குறோம், எனக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவ் வேணும், 2 நாள் லீவ் வேணும், எல்லா நாளும் என்னால் வேலை செய்ய முடியாது என்று. ஆனால் நம்மளுடைய உடுப்பில் இருக்கக்கூடிய, இந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒவ்வொன்றும் கூட, ஒவ்வொரு சிஸ்டமும் கூட பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த இதயமானது ஒரு வினாடியில் அது துடிக்கின்ற துடிப்பின் மூலமாக எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு அந்த பிளட்டை சர்க்குலேட் பண்ணுது, அனுப்பி வைக்கின்றது. அது தன்னுடைய செயலில் திறம்பட செய்து கொண்டே இருக்கின்றது என்றால், இப்படிப்பட்ட ஒரு அரிய விலைமதிப்பற்ற உடலை நமக்கு இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக கொடுத்த இறைவனுக்கு நாம் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு உதாரணம் எனக்கு நினைவுக்கு வருகின்றது. நான் செருப்பு இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் கால் இல்லாதவனை காணும் வரை. அதே போன்று தான் எனக்கு கிடைத்திருப்பதே அதிகத்திலும் அதிகம், இறைவன் என்னை அப்படியாக பாலனை செய்து கொண்டிருக்கின்றார் என்ற அனுபவத்தின் மூலமாக, இறை பேராற்றலை நாம் உணர்வதின் மூலமாகத்தான் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக அமைத்து கொள்ள முடிகின்றது. நன்று. நான் என்னை நான் ஒவ்வொரு நொடியிலும் இறை சிந்தனையிலும் விழிப்பு உணர்விலும்
வாழ கற்றுக்கொண்டு விட்டேன். இதன் காரணமாக வாழ்வின் முழுமையான அர்த்தத்தை நான் இப்பொழுது புரிந்து கொள்ளுகின்றேன். புரிந்து உணர்வின் மூலமாக இப்பொழுது நான் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழ்கின்ற அனுபவத்தை பெற்று கொண்டே இருக்கின்றேன். அனைவரும் எனது சகோதர ஆத்மாக்கள் என்ற உணர்வில், விழிப்புணர்வில், அவேர்னஸில் நான் இருக்கும்பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி நிபந்தனையுமின்றி அனைவருக்கும் அன்பை நான் பகிர்ந்து கொண்டே இருக்கின்றேன். கொடுப்பதையே நான் பெறுகின்ற காரணத்தினால் நான் நல்லவைகளையே கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த பிரபஞ்சத்தின் பேரார்றலான அந்த இறைவன் என்னுடன் எந்த கணமும் எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனைகளுக்கும் இடையிலும் என்னுடனேயே இருக்கின்ற இந்த அற்புதமான அனுபவத்தின் மூலமாக எனது வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் மகிழ்ச்சியை நான் அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். ஓம் சாந்தி.